சிட்டுக்குருவி அதுக்கப்புறம் அந்த இனமே இப்ப இல்ல சுத்தமா. அந்த அது வீடெல்லாம் எடுத்து நாங்க விளையாடுவோம். இப்ப அந்த வீடும் பார்க்க முடியல, சிட்டுக்குருவியும் இல்ல, சுத்தமா இனம் அழிஞ்சிருக்கு. கடைசியா எங்க வீடு கொஞ்சம் அவுட்டர் தான், ஸோ அங்க வந்து அங்கெல்லாம் இருக்கு. சிட்டிக்குள்ள சான்ஸ் இல்ல. மரம் இருந்தா தானே வந்து உட்காரக்கு வரும். சின்ன பையனா இருக்கும் ப்ரோ, ஒரு 5-6 இப்படி படிக்கும்போது பாத்துருக்கேன். அப்பா பார்த்ததோட சரி, அதுக்கடையில பார்த்ததில்ல. கடைசியா எப்போ பார்த்தனா, எங்க ஊர் வந்து கிராமம் தான். எங்க ஊர் வந்து ஒரு தூத்துக்குடி மாவட்டம் ஆவண சண்முகபுரம் சொல்லி அது ஒரு கிராமம் பண்ணி தான், மாப்பிளூர்னி பஞ்சாயத்து. எங்கள் ஊர் சைட்லாம் நிறைய காலிலே வரும். வீட்டிலலாம் நாங்களாம் அந்த கூடு மண்ணெலாம் வச்சு நாங்களாம் செட் பண்ணலாம் வச்சுருக்கோம். இங்கே எங்கேயாச்சும் பார்த்துக்கீங்களா டவுனில்? மனுஷனாக தான் நிறையா பார்த்துருக்கேன். குருவி வகைகள்லாம் நான் பார்த்தது கிடையாது. கடையில் வேணால் லவ் பட்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. சிட்டுக்குருவி இருந்தது நான் தான் சின்னதாக இருக்கும்போது பார்த்துருக்கேன் தம்பி. பட் இப்போ நான் பார்க்கணும்னா ஊட்டி தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஊட்டி தான், ஊட்டிக்கு போனால் அங்கே நேச்சுரலாக பார்க்கலாம். பட் இங்கே பார்க்குறதே பெரும் பிரச்சனையாக இருக்குது. இங்கே நான் பார்த்தேன், ரொம்ப நாளாச்சு. எனக்கு தெரிஞ்ச வந்து காக்கா மட்டும்தான் பார்க்க முடியும், மற்றபடி பெருசாக எதுவும் பார்க்க முடியாது தம்பி. கடைசியாக நான் பார்த்தது ஒரு 10th படிக்கும்போது. எங்கள் வீடே கொஞ்சம் ஓல்டேஜ் வீடு மாதிரி இருந்தோம். அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளே சம்டைம்ஸ் அது வந்துட்டு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நார்மலாக காக்கா பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் சொன்னோம்னா, இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு சென்ட் இருந்தாலும் அந்த இடத்துல இடித்து ஒரு செடி வைக்கிற கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. குட்டி கூட செடி வைப்பாங்க, அது பெருசாகிடுச்சுன்னா அந்த இடம் நிறையா ஏரியா கவர் பண்ணணும்னு சொல்லி இடிச்சு அங்கே வீடு கட்டுறாங்க, வாடகை கொடுக்கணும். இப்போது ஏன்னா எல்லாத்தோட மக்கள் கையிலையும் அதெல்லாம் காசு கிடையாது. ஸோ அந்த அது இருக்கிறனால சிட்டிக்குள்ளே எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன மரமாக இருந்தால் தான் அவங்க அதில் வந்து ஏதோ ஒரு விலங்கு ஒரு பறவை ஏதாவது வந்து உட்கார மாதிரி இருக்கும். மாட்டு இந்த போஸ்ட்டில் பார்ப்போம் அவ்வளோதான், இன்ஸ்டாகிராமில். அதுவும் ஏதாவது ஒரு நல்ல மனுஷன் அதை மட்டும் ஃபோட்டோ தான் அனுப்புவார். ஆமாம், ரீசெண்டாக பார்க்கல. கடைசியாக எங்கள் ஊரில் வில்லேஜ் சைடில் தான் பார்த்தது. தேனி கோயம்புத்தூரில் கடைசியாக 5th-6th படிக்கும்போது பார்த்துருக்கேன் எங்கள் ஏரியா சைடில். இப்போ நம்ம ஊரில் 5G வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களே, அது நம்மளுக்கு அவசியம்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஜி எங்களுக்கு அவசியம் இல்லை. ஜி நினைக்கிற நேரம்னா நெட்டு கிடைக்க மாட்டேன், டவரும் கிடைக்க மாட்டேன். 5G எல்லாம் தேவையில்லை. அதை இந்திரன் படத்துலயே சிறப்பாக காட்டியிருப்பாங்க. அதை எக்ஸ்ட்ரா எடுத்து சொல்லணும்னா இந்திரன் சங்கர் இன்னொரு பாட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும். 5G வச்சு 5G அவசியம் கிடையாது. 4G வச்சுட்டே டவர் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. 5G எதுக்கு? டெஃபினெட்லி பேர்ட்ஸ் எல்லாம் அழியும், நிறையா அழியும். டவர் இருக்கனால இப்போ ரொம்ப அதிகமாக தானே இருக்கு. அதனால பேபிஸ்க்கு கூட ப்ராப்ளம்ஸ் வரும் நிறையா. இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதனால ப்ராப்ளம்ஸ் வரும் அதிகமாக. அனாவசியம் ப்ரோ, அதனால நிறையா பேர்ட்ஸ் வந்து இறந்து போகுது ப்ரோ. அதோடைய வேவ்ஸ் இருக்குல்ல, அதனால நிறையா பேர்ட்ஸ் வந்து இறந்துருது. அதனால நம்ம வந்து இன்னும் நம்மளுடைய காடு வந்து அழிஞ்சு தான் ப்ரோ போகும். அது வந்து சீட்ஸ் எடுத்துகிட்டு போய் நிறையா இடத்துல போடுறனால தான் நமக்கு ட்ரீஸ் எல்லாம் வளருது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இதுவும் இதாகுதில்ல, கட் ஆகுதுல்ல. ரேடியேஷன் அப்படின்றதுனா ப்ராப்ளம் இருக்குது, தேவையில்லாத ஒன்று தான். ஆமாம், இது வந்து இப்போயே சிட்டுக்குருவி இனமே அழிஞ்சிடுச்சு. 4G லெவல்லே இப்போ நிறையா உயிரினங்கள் அழிஞ்சிடுச்சு. இன்னும் 5G 6G எல்லாம் போனால் இன்னும் ரொம்ப கூட இருப்போமான்னு தெரியல. சிட்டிக்குள்ளே நீடு தான், பிகாஸ் பிஸ்னஸ் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு தேவை. அதுவும் கோயம்புத்தூர் மாதிரி இருக்க பொல்டன் சிட்டியில் வந்துட்டு கண்டிப்பாக தேவை. இங்கே இந்த மாதிரி சிட்டிஸ்க்கு இருக்கலாம், அவுட்டரில் சான்சஸ் தேவையில்லை. இந்த டவரோட இதெல்லாம் இப்போ ஜாஸ்தி பண்ணுவாங்க. ஸோ மேபி பேர்ட்ஸுக்கு ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆகுது பேர்ட்ஸ் தான். பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய படத்துலலாம் பார்க்குறோமே. இல்லை இல்லை ப்ரோ, இருக்கிற 4G போதே ஃபாஸ்ட்டாக தானே இருக்குது. இது எதுக்கு 5G தேவையில்லாமல் கொண்டு வந்துட்டு தேவையில்லாமல் அழைச்சிட்ருக்கானுங்க எல்லாத்தையும். தேவையான அதில் தாங்க எனக்கே சம்பாத்தியம். நானே இன்டர்நெட் கனெக்ஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏங்க 4G 5G சும்மா ஒரு பேருக்கு தான். ஸ்பீடை வந்து அவங்க வந்து ஸ்பீடை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி, அவங்களோட MRP ரேட்டை கூட்டுறதுக்காண்டி இதெல்லாம் பண்ணுறாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதில் நிறைய இயற்கைகளை நம்ம இழக்க வேண்டி இருக்கும், இது கட்டாயம் இருக்கும். நம்ம இயற்கையான சூழ்நிலைகளை நிறைய இழக்க வேண்டி இருக்கும். மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்காங்க. 5G வேணும், ஸ்பீடாக இருக்கணும், ஸ்பீடாக இருக்கணுங்க. அவங்களோட ஆயில் குறையுது. ஸ்பீடை எதிர்பார்க்க நம்மளோட ஆயுள்லாம் குறையுது. நம்ம நிறைய இயற்கையெல்லாம் நம்ம நிறைய இழக்க போகிறோம்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. 5G வந்து நம்மளுக்கு தேவை தான். மொபைலுங்கிறது வந்து நம்மளுக்கு முன்னே வந்து அத்தியாவசியம் இல்லாமல் இருந்துச்சு, பட் இப்போ எல்லாம் கம்பல்சரி தேவை தான். அப்படியே 5G வந்தாலும் யூஸ் பண்ண மாட்டிங்களா நீங்கள்? யூஸ் பண்ணுவோம். முதலால் 5G SIM வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா அங்கே கண்டிப்பாக யார் இருப்பாங்க? இவர் இருப்பான், நிறைய பேர் இருப்பாங்க. பிஸ்னஸ் வேல்டு ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாருமே பணத்துக்காக தான் ஓடுறாங்க. இப்போ நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு விஷயம் தப்புன்னு தெரியும், ஆனால் அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ நாடு நம்மளுக்கு அதை இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அதை நம்ம செய்ய வைக்கிது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப அவசியம் இல்லை, இதுவே போதுமே. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கொண்டு வருவாங்க, 6G கொண்டு வருவாங்க, போயிட்டே இருக்கும். அப்போ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, அப்போ 5G வந்தால் யாருமே யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம பண்ண மாட்டோம், அறிவில்லாமல் பண்ணுறவங்க பண்ணுவாங்க.
ஃபைவ் ஜின்னா எனக்கு தெரிஞ்சு அது வரலாம் ப்ரோ. ஆனால் ஃப்ரீக்வன்சி வந்து எந்த இவ்வளோங்களையும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது தான் ப்ரோ. ஈவன் அந்த சிட்டுக்குருவி பேர்ட்ஸுக்கு தான் எஃபெக்ட் ஆகும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பெக்டர்ஸுமே அவனுக்கு டவர்னால தென் அந்த ரேடியேஷன்ஸ்னால வரும். பட் ஃபைவ் ஜி சொல்கிறாங்க அவ்வளோ ரேடியேஷன் எஃபெக்ட்ஸ் இருக்காது. அந்த ஃபாஸ்டர் செக்யூரிட்டி ப்ளஸ் சேஃப்டி ப்ரொவைட் இருக்குன்ற மாதிரி அவங்க சைடில் கொடுப்பாங்க. பறவைங்க செத்துச்சுன்னா விவசாயம் அழியும், விவசாயம் அழிஞ்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே குளோபல் வார்மிங்லாம் வர ஆரம்பிச்சிடும் ப்ரோ.